இந்தியாவை உலுக்கிய ஒடிஷா ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் மறுசீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பாலசோர் என்ற இடத்தில் 3 ரயில்கள் மோதி பெரும் விபத்து ஏற்பட்டது. இதில் ரயில் பெட்டிகள் உருக்குலைந்தன, தண்டவாளங்கள் சேதமடைந்தன. ரயிலில் சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் பணிகள் நேற்று மதியம் முடிவடைந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து மறுசீரமைப்பு பணிகளை ரயில்வே பணியாளர்கள் முடுக்கிவிட்டனர். இன்று 2வது நாளாக தொடரும் பணிகளை ரயில்வேத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். இதனிடையே தண்டவாளத்தில் கிடந்த ரயில் பெட்டிகளை 7 ராட்சத பொக்லைன் இயந்திரங்கள் உதவியுடன் ரயில்வே பணியாளர்கள் முழுமையாக அகற்றினர். பின்னர் சேதமடைந்து காணப்பட்ட தண்டவாளங்கள், ஸ்லீப்பர் கட்டைகள் ஆகியவற்றை முழுமையாக அகற்றினர். சீரமைப்பு பணி காரணமாக 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. அப்பகுதியை முழுமையாக சீரமைத்த நிலையில் புதிய தண்டவாளங்களை பதிக்கும் பணிகளில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விரைவில் சீரமைப்பு பணிகள் முடிந்து முழுமையான சோதனைக்கு பிறகு புதன்கிழமை முதல் பாலசோர் வழித்தடத்தில் ரயில் சேவையை தொடங்க உள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் கூறியுள்ளார்.